ஸோ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். 12th இங்கிலீஷ் பேஜ் நம்பர் 77ல் இந்த கொஸ்டின் வந்து இருக்குது. ஹியர் வேர் யூ பிளேயிங் த கிட்டார். பேஜ் நம்பர் 77ல் இல்லை, அது வேறு ரெண்டு சென்டென்ஸு. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். வேர் யூ பிளேயிங் த கிட்டார். இப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், யூ சேஞ்ச் இன்ட்டு பேசிவ் ஃபார்ம், பேசிவ் ஃபார்முக்கு மாற்றணும். இப்போ இங்கே வேர்பு வந்து எத்தனை வேர்புன்னு பாரு. வேர் பிளேயிங் எப்போவுமே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ஒன் வேர்ப் மீன்ஸ் இட் இஸ் சேஞ்சிங் இன்ட்டு டூ வேர்ப் ஃபார்ம், டூ வேர்ப் மீன்ஸ் இட் இஸ் சேஞ்சிங் இன்ட்டு த்ரீ வேர்ப் ஃபார்ம் அண்ட் வைஸ் வர்சா. அப்போ இங்கே ரெண்டு இருக்குது, ரெண்டு இருந்தால் எத்தனையாக மாறும், மூணாக மாறும். இங்கே இருக்கக்கூடிய வேர்ப் வந்து வேர் தென் பிளேயிங். இங்கே ஆக்டிவில் வேர் பிளேயிங் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இம்மிடியட்லி இன் பேசிவ் வேர் பீயிங் பிளேடு, வேர் பீயிங் பிளேடு. இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம், சின்ஸ் இட் இஸ் இன் ஐஎன்ஜி ஃபார்ம் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் அஸ் பீயிங் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஸோ ஐஎன்ஜி, ஐஎன்ஜி மீன்ஸ் யூ சேஞ்ச் இன் டு பீயிங். So now you write the answer for this. Where are you playing guitar? இப்போ இது என்னவா மாற்றிருக்கோம், வேர் பீயிங் பிளேடு அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இந்த இடத்துல வேர் அப்படியே எழுதிக்கேன். வேர் இங்கே நம்ம இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி கூட போட்டு கொஞ்ச நாளைக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணினா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் பாக்ஸில் எது வரும், இந்த யூ வரும் இல்லையா, அதுக்கப்புறம் குட்டியாக வந்து இப்படி க்வெஸ்சன் மார்க் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அடுத்ததில் வந்து இந்த கிட்டார் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, இது வந்து ஆப்ஜெக்ட் அப்படி ஆப்ஜெக்ட் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கேன். அப்போ இந்த இடத்துல எது எழுதணும், த கிட்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். தென் இங்கே வந்து இந்த வேர் அப்படிங்கிறத விட்டு வேர் த கிட்டார். இந்த இன்னும் ரெண்டு எது, இங்கே பீயிங் பிளேடு, வேர் த கிட்டார் பீயிங் பிளேடு பை யூ. இங்கே பை வந்து போட மறந்துட்டேன் இல்லையா. அப்போ இன்னொரு பாக்ஸு, இந்த அந்த பாக்ஸில் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், பை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுது. ஸோ ஹியர் யூ ரைட் வேர் த கிட்டார் பீயிங் பிளேடு பை யூ. அப்படியே மேத்ஸ் மாதிரியே தான், ஆனால் அப்படி இங்கிலீஷில் எக்ஸாக்டாக பண்ண முடியாது, சில இடத்துல ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ வேர் த கிட்டார் பீயிங் பிளேடு பை யூ அண்ட் வி ரைட் ஒன் மோர் சென்டென்ஸ். ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் த ஹோம்வொர்க். நெக்ஸ்ட் வி ரைட், இப்போ ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க்கை நீயே திங்க் பண்ணி பாரு. எத்தனை வேர்ப் வந்து இருக்குது ஹியர் ஹாவ். இப்போ திஸ் இஸ் இன் பேசிவ் ஃபார்ம், ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன டைப்பு, இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் க்வெஸ்சன் மார்க் வந்து நம்ம போட்டாகணும். இப்போ இந்த இடத்துல இது ஆக்டிவ், இங்கே பேசிவ். யூ சி ஹவு மெனி வேர்ப், ஹவு மெனி வேர்ப் ஹாவ் கம்ப்ளீட்டட். இந்த ரெண்டு நமக்கு வந்து வேர்பில் வரக்கூடியது. அப்போ டூ வேர்ப்னா இங்கே எத்தனை வேர்பாக மாறும், த்ரீ வேர்ப் ஃபார்மாக மாறும் இல்லையா. ஸோ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது இங்கே என்னவாக மாறும்னா, ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர், இதனுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சர். ஹாவ் வரப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பீன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ எங்கே நீ ஹாவோ ஹாஸோ பார்த்தாலும் இதனுடைய ஸ்ட்ரக்சர் படி என்ன எழுதிக்கணும், பீன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். ஸ்ட்ரக்சர் மட்டும் இஃப் யூ நோ கரெக்ட்லி நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி இப்போ த்ரீ வேர்ப் ஃபார்மாக மாற்றிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் நிறைய போட்டுக்க, நான் சும்மா தான் கொஞ்ச நாள் இதுக்கு இப்போ பாக்ஸ் போடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் என்ன வரணும், குட்டி பாக்ஸில்
क्वेश्चन मार्क वरण अदक इंकन இந்த u வந்து இங்க இருக்கணும் அதுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கணும் பை அப்படினு சொல்லி இருக்கணும் அதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குலையா ஹேவ் யூ இந்த ஹோம் எழுதி இருக்கறனா இதுல என்ன வரும் ஹோம்வொர்க் இல்லையா அப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் பாக்ஸ்ல எப்பவுமே எழுதணும் இது வந்து ஆப்ஜெக்ட் பாக்ஸ் இந்த ஹோம்வொர்க் ஹேவ் யூ அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல என்னன்னு எழுதுனே ஹேவ் ஹேவ் த ஹோம்வொர்க் அந்த மிச்ச இருக்கிற ரெண்டு வெர்பை இங்க எழுதிக்க பீன் கம்ப்ளீட்டட் வேணா இது ஒரே பாக்ஸ்ல கூட எழுதிக்கலாம் சோ ஹேவ் த ஹோம்வொர்க் பீன் கம்ப்ளீட்டட் பை யூ தென் க்வெஸ்சன் மார்க் இது அப்படியே கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்க சோ ஹேவ் த ஹோம்வொர்க் பீன் கம்ப்ளீட்டட் by you இது வந்து இருக்கு and one more we see what a crime has he committed the next one இல்லடி ஒன்னு பண்ணிக்கலாம் உங்க புக்ல இருக்கு இல்லையா அந்த டாஸ்க்ல இருக்கத நாம இங்க பாத்தறலாம் ஓகே அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஏன்னா நிறைய இருக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இங்க லாஸ்ட்ல நம்ம ஒன்னே ஒன்னு பாத்துறோம் when will you complete when will you return my pen here you write when will you return my pen இதுதான் நமக்கு உரியது இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸை நீ என்னவா மாற்றணும் பேசிவ் வாய்ஸை மாற்றணும் இங்கே நமக்கு அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாரு ஹியர் ஆக்டிவ் வாய்ஸில் யூ சி ஹவு மெனி வேர்ப் இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் வந்து எத்தனை வேர்ப் இருக்குது வில்லும் ரிட்டர்ன் இந்த ரெண்டும் நமக்கு வேர்ப் ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் ரெண்டு வேர்ப் இருந்தால் பேசிவ் வாய்ஸில் இட் பிகம் த்ரீ வேர்ப் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ இந்த வில் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா இது என்னவா மாறும் அப்படின்னா வில் வர்றப்போ பி லாஸ்ட் சொன்னால் ஹாவ் வந்தால் என்ன வரும் பீன் ஐஎன்ஜி வந்தால் பீயிங் தென் ஹாவ் ஆர் ஹாஸ் ஆர் ஹேடு திஸ் மீன்ஸ் யூ ரைட் பீன் தென் வில் ஷால் மே மைட் கேன் குட் இதெல்லாம் வந்ததுன்னா யூ ரைட் பி இதுக்கு என்ன வரணும் பி அப்படின்னு சொல்லி வரும் தென் ஆல்வேஸ் வி த்ரீ இங்கே வந்து எப்போவுமே நமக்கு வி த்ரீ தான் வரும் ரிட்டர்ன்டு இன் சம் க்வெஸ்சன் அந்த வி த்ரீ ஃபார்ம்லேயே இருக்கும் ஹாவெல்லாம் வந்தால் வி த்ரீ ஃபார்ம்லேயே ஆல்ரெடி இருக்கும் ஸோ இந்த இப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி பாக்ஸ் போட்டுக்க இந்த பாக்ஸோடவே அந்த ஆன்சரை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த லாஸ்ட்டில் நமக்கு என்ன பண்ணணும் க்வெஸ்சன் மார்க் வந்து போடணும் அதுக்கப்புறம் இங்கே வென் விண்டத்தில் யூ எடுத்து இங்கே எழுதணும் செகண்ட் பாக்ஸில் ஆல்வேஸ் ஆப்ஜெக்ட் இல்லையா இந்த இடத்துல மை பென் தென் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இங்கே வென் எப்போவுமே நம்ம செகண்ட் பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த இடத்துல அந்த வேர்ப் வந்துச்சு போனதுல எல்லாம் இந்த வில்லுலேருந்து க்வெஸ்சன் ஸ்டார்ட் ஆயிடுது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இந்த வென் வந்து இருக்குது அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வரணும் அன்றும் இங்கிலீஷில் யூ நோ ஒன் திங் இன்ட்ராகேட்டிவ் க்வெஸ்சன் ஃபார்ம் வந்தால் கண்டிப்பாக இங்கே வேர்பில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக இந்த வென் வாட் வேர் வை ஹவு இந்த மாதிரி எது வந்தாலுமே அந்த க்வெஸ்சனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும் வேர்ப் வந்து இருக்கும் அது நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் ஸோ வென் வில் இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து வந்து ஸோ வென் வில் மை பென் இந்த இடத்துல இங்கே அதை எடுத்து எழுதணும் பி ரிட்டர்ன்டு பி ரிட்டர்ன்டு இந்த நான் இங்கே ஒன்று மறந்துட்டேன் இங்கே என்ன போடணும் பை போடணும் இந்த இடத்துல யூ போட்டு லாஸ்டில் க்வெஸ்சன் மார்க் இது அப்படியே வச்சுக்கலாம் ஸோ வென் வில் மை பென் be returned by
you. So this is the answer.